பல நாட்களாக இந்து முன்னணி சொல்லிட்டு இருந்த கூடிய ஒரு குட்டச்சாட்டு உண்மையான நிரூபணமாக இருக்கு. ஒரு பள்ளி சிறுமி தற்கொலை பண்ணிட்டு இருந்து செத்துருக்காங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, மருத்துவர் முன்னாடி ஒரு நீதித்துறை நடுவர் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் முன்னாடி அந்த மாணவி டைங் டிக்ளரேஷன் மரண வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. மதமாற்றம் பண்ண சொல்லல, அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி அந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த மரண வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக பார்க்கக்கூடிய மக்கள் மனசில் என்ன தோணும், ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு டாக்டர் முன்னாடி கொடுத்த மரண வாக்கு மூலத்தில் பொய் இருக்குமா? ஆனா அந்த மாணவி என்ன சொன்னாங்க, இவங்க என்ன எழுதினாங்கன்னு நமக்கு தெரியாது. எங்க கிட்ட அந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம் வீடியோவா இருக்கு? என்னை மதமாற சொன்னாங்க, நான் மதமாற மறுத்த ஒரே காரணத்தினால என்னை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. அதாவது மதமாற சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பகுதி வெட்டப்பட்டுள்ளது. யார் வெட்டினாங்க, எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே மெஜிஸ்ட்ரேட்டும் டாக்டரும் பொய்யான மரண வாக்கு மூலத்தை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது இந்த நாட்டின் மாண்புக்கு மட்டும் இல்லை, ஜனநாயகத்துக்கும் மக்களுடைய வாழ்வுரிமைக்கும் மிகப்பெரிய மரணடியாக தான் இருக்குது. யாரைத்தான் நம்ப முடியும்? போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதி மேலே நம்பிக்கை இல்லை, இப்போ டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை, நீதித்துறை மேலே நம்பிக்கை இல்லை. ஜனங்க எங்கே தான் போகும், யாரைத்தான் பார்க்கும்? என்னென்ன நடந்தாலும் சரி, எங்கே என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனை அரசியல்வாதியும் ஓடி போய் விளம்பரம் தேடிக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க, கோஷம் போடுறாங்க. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல்வாதி வாயத்திறக்கல, இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியை தவிர. மனசாட்சி இல்லாத ஓட்டு பொறுக்கிற கூட்டம் இதெல்லாம், வேற என்ன சொல்ல முடியும்? உண்மையாவே இப்ப வந்துட்டு முதலியாவது சொல்லலாம், இல்ல நீங்க சொல்றது பொய், அந்த ஆதாரத்தை எப்படி நம்புறதுன்னு. இன்னைக்கு எஸ்ரா சர்க்குணம் அப்படின்னு அகில உலக கிறிஸ்தவனுடைய போப்பை விட பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் தெளிவா சொல்லிட்டார், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா அது அதோட விருப்பம். இங்கே நாங்கள் மதமாற்றம் பண்ணுறது எங்களுடைய உரிமை, மதமாற சொல்லி கேட்கறது எங்களுடைய உரிமை. அப்படி இஷ்டம் இல்லாட்டி வேறு பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. இந்த அறிக்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனடியாக மாநில அரசாங்கம் இந்த கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சே கொடுத்துட்ருக்கக்கூடிய பணம்னு கொடுக்கறத நிறுத்தணும். பள்ளிக்கூடம் நடத்துறது கிறிஸ்தவர்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் எல்லாம் கிறிஸ்தவர்கள், அதில் வர வருமானத்தை பார்க்கறது கிறிஸ்தவர்கள், ஆனால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கறது அரசாங்கம். இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அற்புதமா, எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் தான் இருப்போம். அன்னை சோனியா ஆணையிட்டபடி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், தெளிவாக சொல்லிட்டாரு. இனித்தான் இருக்குது, ஒவ்வொருத்தனும் இப்படி வந்துட்டு வெளியே வந்து உண்மையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது உண்மையாகவே இந்த நாட்டுக்கு நல்லது. அதனால் இந்த பெண்ணினுடைய சாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படணும், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின்படி முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின்படி என்ன தண்டனையோ அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரி பல குழந்தைகளுடைய சாவு
இனிமேல் தொடர் கதையா இருக்கும் தமிழ்நாட்டில். குற்ற செயலனுக்கு தைரியம் வந்துருச்சுன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு. அதை விட மோசமான சூழ்நிலை எந்த ஒரு நாட்டிலையும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாறணும், மாற்றியே ஆகணும். கட்டாயமாக கடைசி வரைக்கும் இந்து முன்னணி மாதிரி இயக்கங்கள் இதுக்காக போராட்டம் பண்ணும், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.